walk through the garden. Goddamn, I feel like the Knicks. You would think my name is Derek. For all these roses I sniffed, I think I'm tripping off the fumes. Focus not to fall over, need this way. ஒரு டிவி பாக்குறது, வீடியோ கேம் விளையாடுறது, அதுக்கப்புறமா நிறைய நிறைய
சார் சொன்ன மாதிரி அந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம். பட் எங்கள் டீம்லையும் சரி, நான் சொன்ன மாதிரி காலம் எடுத்தோடனையும் உங்களால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது. ஓகேவா? எடுத்தோடனையும் உங்களால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது. எடுத்ததும் இந்த சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். சாதாரண படிப்பு மட்டும் உங்களை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துடாது. நல்லா படிக்கணும். என்னோட தேர்வையை வந்து சாதா சொல்லிட்டு நான் இந்த செஷனை வந்து முடிச்சிடறேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேச டைம் கிடைக்கல. நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு பிகாம் எம்காம். நிறைய பேர் சிபிஐ காலேஜையும் சொல்றீங்க, லோக்கல் காலேஜ் அப்படின்றீங்க, அப்படிலாம் கிடையாது. நான் இங்கே வந்து ஸ்கூல் சார் எடுத்தேன். எனக்கு சிபிஐ காலேஜில் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் ஃபீஸ் கட்டாமல் நான் படித்தேன். எனக்கு கிடைச்ச டீச்சர்ஸும் சரி, எனக்கு கிடைச்ச ப்ரொஃபஸர்ஸும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் ஒன்றே ஒன்று தான், படிப்பு மட்டும் பத்தாது, வேலையும் செய்யணும். அதுக்காக வேலை செஞ்சால் படிப்பு போயிடும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? நம்ம அப்பா அம்மா ஒன்றும் பொடி சொன்னது கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம வேறு நல்ல ஸ்கூலில் போய் படிச்சுக்கலாம். நம்மளோட லைஃப்பை நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு எதுவாக திரும்ப கிடச்சிரும். என்ன தம்பிங்களா? என்னன்னாலும் திரும்ப கிடச்சிரும், ஆனால் படிப்பு மட்டும் திரும்ப கிடைக்காது. இந்த கிளாஸ் இந்த இடத்த நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சொசைட்டியில் வந்து உங்கள் சொசைட்டியில் இந்த படிப்பு வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அந்த 10th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், அடுத்த வருஷமும் இதே மாதிரி நடக்கும். ஆனால் இதை விட ஒரு பெரிய தொகையை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இது வருஷ வருஷம் நடக்கும், இது வருஷ வருஷம் நடக்கும். அது இல்லாமல் ப்ளஸ் 2 முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்து, முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி என்னால் கல்லூரி வகுப்பை தொடர முடியலன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரோட 3 வருட கல்லூரி செலவை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் 2 வருஷமாக அதை பண்ணிட்டுருக்கோம். பட் இந்த வருஷம் இதை வந்து பெருசாக பண்ணணும் ஒரு ஆசை. ஏன்னா கடந்த 2 வருஷமாக என்னோடய மந்த்லி ஆவரேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000, 70,000, 80,000 இந்த லெவலில் இருந்துச்சு. பட் கடவுளோட புண்ணியசாலையும் என்னுடைய ஆசிரியர்களோட அருளாலையும் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு வந்து ஒரு 2-3 லட்சம் வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு சின்ன வருமானத்தை நான் உங்களுக்காக செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பதிப்போட முக்கியத்துவத்தை வந்து நான் பார்க்குறேன். சரிங்களா? அந்த பதிப்போட முக்கியத்துவத்தை வந்து நான் பார்க்குறேன். எங்கள் அம்மாவாலையோ அப்பாவாலையோ அந்தளவுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாத காரணத்தினால மட்டும்தான் நான் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். ஆனால் இன்னைக்கு நான் எடுத்த ஹிஸ்ட்ரி குரூப் தான் எனக்கு வந்து நிப்பாட்டிருக்கு அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? தமிழர் தான் போதும். இதில் இந்த கருத்து, இந்த கதையோட மைய கருத்து என்ன அப்படின்னா படிக்கணும். படிப்பு மட்டும்தான், படிப்பு மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் ஒரு அசல், உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி படிப்பு மட்டும்தான். இந்த பிளாட்ஃபார்மில் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்ல உங்களுக்கு இந்த சின்ன சந்தோஷங்களை இழந்தீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் பின்னாடி வரக்கூடிய பெரிய சந்தோஷங்களாக உங்களால் அடைய முடியும். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. இது போல இருந்துச்சு தான் பேசினது. தூக்கம் வந்துச்சா? என்றைக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஃபைனல் ஆஃபீஸ் முடிச்சிடறேன். நான் படித்ததுமே சரி, இப்போ படித்ததுமே சரி, எப்பயுமே ரேஷியோவில் ஃபஸ்ட்டு வரது முடிஞ்ச மட்டும்தான். பசங்க என்னவோ தெரியல, எப்பயும் போல ஒன்றோ ரெண்டோ தான் வராங்க. அதுக்கு தடவை ஒரே ஒரு பையன் மட்டும் தான் வந்துருக்காங்க. ஒரு பையனாக இருக்கணும், ரெண்டு பையன் இல்லை. இந்த ரேஷியோ வந்து கடைசி வரைக்கும் மாறவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா? ஏன் இப்படி? ஓகே, அடுத்த வருஷம் வர 20ஆம் தேதி வந்து மறுபடியும் என்னோட படிக்க கிளம்புறேன். அடுத்த வருஷம் இதே பிளாட்ஃபார்மில் உங்களை பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? அதுக்காக வந்து அவங்களை குறைச்சி சொல்லலாம். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் வளரணும். இதிலே ஒரு விஷயமாக நடந்துட்டு தான் இருக்குது. பட் பசங்களும் அந்தளவுக்கு ஈக்குவலாக படிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்கும். தேங்க்யூ. காலையில் அவங்க சத்துருள் பிரச்சனை அறமலை மாதிரின்னு சொல்லி அது பரிசு மலையாக மாறி இருக்கிறதுக்கு நம்ம கண்டு சொல்லிக்கிறோம்.